தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சாணக்கிய நீதி 2. ஒரு வீட்டில் நாம் வசிக்கையில் பின்வரும் சூழ்நிலைகளில் நாம் உயிருடன் இருந்தாலும் செத்துக்கொண்டிருப்பது போல் நினைக்கத் தோன்றும். அவை: முதலாவதாக, அவ்வீட்டில் சண்டைக்காரியான மனைவி இருத்தல்; இரண்டாவதாக, கபடம் நிறைந்த ஒருவன் கூட்டாளியாக சேர்ந்து வசித்தல் அல்லது அங்கு அடிக்கடி வருதல்; மூன்றாவதாக, பணிவற்றவனாயும் வாயாடியாகவும் வேலைக்காரன் இருத்தல்; நான்காவதாக, பாம்பு பதுங்கியிருத்தல். இதன் விளக்கம்: வீட்டில் மனைவி அடங்காப்பிடாரியாகவும் சண்டைக்காரியாகவும் இருந்தால் அந்த இல்லம் நரகமாகிவிடும். கபடம் நிறைந்த நண்பன் நமக்கு தெரியாமலே துரோகம் செய்து கொண்டிருப்பான், கெடுதல் செய்து வருவான், பொருள் இழப்பு ஏற்படுத்துவான். அவன் உண்மையில் நண்பனே அல்லன். வாய்த்துடுக்கான வேலைக்காரன் நம்மை எதிர்த்து பேசுவான், விருந்தினர் முன்னிலையில் அவமானப்படுத்துவான், அக்கம்பக்கத்தினருடன் விரோதம் உண்டாக்கி விடுவான். பாரதியார் பாடியது போல், உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம் பலத்துரைப்பார், எல் வீட்டில் இல்லையென்றால் எங்கும் முரசறைவார். பாம்பு வீட்டிற்குள் புகுந்துவிட்டால் வீட்டில் உள்ளவர்கள் பதறிப்போய் வெளியே வந்து நிற்க நேரிடும். அதை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் எந்த நேரம் அது வெளிப்பட்டு கொத்துமோ என்ற பதைப்பதைப்புடன் வாழ நேரிடும். உட்பகையான மனைவி, பாம்பு இரண்டையும் சேர்த்து ஒரு குறள் உள்ளது: உடம்போடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள், பாம்போடு உடனுரை தற்று. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.